ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ரன் த்ரூ ஆகிட்டுருக்க ஒரு சீரீஸ் தான் சூப்பராக போயிட்டுருக்கு. கதையோட ஹீரோ பேர் துருவாங்க. இவன் என்ன பண்ணிகிட்ருக்கானா, வேகமாக பைக் எடுத்து கிருட்டு கிருட்டுன்னு கிளம்பிகிட்ருக்கான். எங்கே போகிறான், ஏது போகிறான்னு பார்த்தோன்னா சூப்பரான ஒரு மார்க்கெட்டு. போன உடனே ஒரு காயில் புழு இருக்குது. ஆண்டிமா, என்ன காய்கறியில் புழு இருக்குன்னு கேட்டுட்ருக்கான். அதுக்கு அந்த ஆண்டி சொல்கிறாங்க, இது இயற்கையானதுன்னு. அப்படியே அவனோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு செஃப் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்குது. எப்படியாவது செஃப் ஆகிடணும்னு சொல்லிட்டு அதுக்கொசரம் என்னென்னா ஒரு காலேஜில் அட்மிஷன் சேரலான்னு பார்த்துட்ருக்க. அவங்க பாட்டி சொல்லிடுறாங்க, நீ போன்னு. அவனோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு இதை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாதுன்னாலுமே அனுப்பி விட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் இயரும் வருது, சந்தோஷமாக போகிறான். ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபுல்லும் தியரட்டிக்கலாக இருக்குது, அதாவது நிறைய எழுதுகிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது வருஷம் பார்த்தோன்னா சமைக்க போகலை, அதுக்கு பதிலாக வந்துட்டு குக்கிங் மெட்டீரியல்ஸ் அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி சிக்கன் இருக்குன்னா அதில் எலும்பெடுத்து போடுறது, இந்த மாதிரியான வேலைகள் தான் கொடுத்துட்ருக்காங்க. என்னடா அது வருஷம் இப்படியே போயிட்டுருக்கு, நாம் எப்போ சமையல் கட்டில் சமைக்கிறோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கான். இப்போ அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற விஷயம் தானே. இப்போது ஃபைனல் இயரு, தம்பி இத்தனை வருஷம் போனதெல்லாம் இருக்கட்டும், இந்த வருஷமாவது நீ ஏ கரண்டியை கையில் எடுத்து சமைப்பியான்னு கேட்க, கண்டிப்பாக பண்ணுறேன் ஆண்டின்ட்டு வரான். ஏன்னா வந்து தியரட்டிக்கலுக்கு போக நல்லா அசஸ் பண்ணதுக்கப்புறமா தான் செஃப் ஆகிட்டு சமைக்கிறது. அவங்க மொத்தம் அப்படியே அவன் போகிற வழியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா அவன் காய்கறி எல்லாமே கீழே விழுந்துருது. அப்போ காட்டுறாங்க, இவன் பேர் என்னென்னா விஸ்வா. துருவாவும் விஸ்வாவும் சந்திச்சுக்கிறாங்க, ரெண்டு பேரும் தான் ஹீரோ. அவன்கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு துருவா வந்துடுறான். வரது மட்டும் இல்லாமல் சரி எப்படியோ நீ சீக்கிரமாக எந்திரிச்சிட்ட கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறதுக்காக எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்தி எடுத்து வச்சிருக்கான். தங்கச்சி பாப்பா என்னன்னா, டேய் நான் ட்ரெஸ் மாற்றணும், எனக்கு வேலை இருக்குது, நீ வெளியில் போய் குளிடான்னு சொல்ல. பிள்ளை அவக்காச்சி அவக்காச்சியாக காலேஜுக்கு கிளம்பணுமேன்ட்டு பச்சை தண்ணியில் அவசர அவசரமாக குளிச்சுட்ருக்கு. கேணியில் குளித்த மாதிரி புள்ள குளிச்சிருது. இங்கே இன்னொருத்தனை காட்டிட்டு இருக்காங்க, விஸ்வாவை பார்த்தோன்னா சரியான அலப்பி மாதிரி கிளம்பிட்டு இருக்கான். இவன் நல்லா இன்டெலிஜென்ட் போல, கண்ணாடி போட்டிருந்தாலே தெரியுது, அதுவும் பணக்காரன்னு பார்த்தாலே தெரியுது. அப்புறம் என்ன நடக்கும், அவனும் கிளம்பிட்டு இருக்கான். இங்கே பார்த்தோன்னா என் தங்கச்சி பாப்பா இப்படியே தின்னுட்டு இருக்க, ஒரு ஃபுட்டை ஃபீல் பண்ணி சாப்பிட்றியா அப்படின்னு சொல்ல, முதல்ல நீ சமடா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அடிச்சிட்டு கிடக்குதுங்க. ஆக மொத்தம் தங்கச்சி பாப்பா கூட சண்டைலாம் போட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்ப, இங்கே விஸ்வாவும் கிளம்பிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே ஒரே காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கானுங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில குஷி படத்துல மாதிரி எப்படி சேர போறானுங்க அப்படின்றதுதான் கதையா இருக்க போகுது. ஒரு வழியா வந்து விஸ்வா வந்து அவங்க அப்பாவை பார்க்கணுன்ட்டு வந்திருப்பான். அப்பாவை பார்த்துறதுக்காக வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறமா அவன் காலேஜ் கிளம்பி போவான். இங்கே பார்த்தோம்னா பயங்கரமா தியரட்டிக்கல் கிளாஸ் போயிட்டு இருக்கு. தியரட்டிக்கலா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும்போது சூப்பை எப்படி தயாரிக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கானுங்க. ஏதாவது உதாரணம்னு சொல்லுன்னு சொல்லும்போது மாற்றி மாற்றி எல்லாரும் உதாரணம் சொல்றாங்க. கரெக்டா இவங்க ஏங்கள மூணு பேர் சொன்னதுக்குமே காரி மொழி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து சொல்றா கிரீன் கறி பத்தி. அதை சொல்லும்போதே கூட இருக்கவனுக்குன்னா அந்த கிரீன் கறி இருக்கு இல்லையா, அதோட மைண்ட் செட் வந்தது அவன் யோசிச்சுட்டே இருக்கான், அதை சாப்பிட்டா எப்படி நல்லா இருக்கும் ஆன்ட்டு சொல்லிட்டு இருக்கானுங்க. திருப்பி என்ன நடக்கும்னா கிளாஸ்ல மாத்தி மாத்தி இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது கேள்வி கேட்கணுமான் போது ஒன்னும் இல்லையேன்னு திருத்தின்னு முடிச்சுட்டு இருப்பானுங்க. அப்படியே இவனுங்க வரானுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க கரியர்ல வந்துட்டு முன்னேறவங்கள ரொம்ப பிடிக்கல. அதே மாதிரி இவங்களுக்கு செஃப் ஆகணும்னு ஆசை இல்லையா, அதனால வேர்ல்டு பெஸ்ட் செஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு காம்படிஷன் நடந்துட்டு இருக்கோ. இவங்க ஊர்க்காரர் ஒருத்தர் கலந்துட்டு இருப்பாரு. யாருக்கு கிடைக்க போகுது பரிசுன்னு பார்த்தா இவங்க ஊர்க்காரர் இவர் தான் ஐடில் போல. துருவாவுக்கும் சரி அவங்க கேங்க்கும் சரி, அவர் ஜெயிச்ச உடனே இவங்க சந்தோஷத்துல குதிச்சுட்டு இருக்கானுங்க. அடுத்த நாளும் வந்துருது, நாம இனிமே சீரியஸா இருக்கணும், இனிமே நாமளும் செஃப் ஆயிட்டோம், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், ப்ராப்பரா நமக்குன்னு எதையாவது ஒன்று ஒதுக்கணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே காட்டிக்கிட்டு இருக்கானுங்க விஸ்வாவை. விஸ்வா வந்து படிக்கணும், அமைதியாக இருக்கணும், சமத்தாக இருக்கணுன்ற மாதிரி அவன் போட்டிருக்க அந்த கண்ணாடிக்காகவே வந்து எல்லாருமே அவனை நல்லா படிக்கிறவன்னு சொல்லுவானுங்க போல. விஸ்வாவுக்கு அப்புறமா அவங்க கேங்கை காட்டிகிட்டு இருக்காங்க. துருவா கேங்கை ஒரு புள்ளி கேங் வந்து வம்பழுத்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் கேங்குன்னு வந்துட்டாலே அமைதியாக இருக்கிறவங்களை போட்டு தான் வருத்தெடுப்பானுங்க போல. அது மாதிரி துருவா கேங்கை தேவையில்லாமல் ஏதோ சொல்லி வம்பழுத்துட்டு இருக்க, நீங்கள் எல்லாம் கலாச்சு விட்ருவீங்கடா போங்கடா சின்ன பயல்களை அப்படின்னு வம்பழுத்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த சப்பி பாயெல்லாம் பிடிச்சி கீழே தள்ளிடுற எல்லாத்துக்குமே இவங்க பொறுமையாக இருக்கானுங்க. தேவையில்லாமல் எதுக்கு சண்டை போட்டுட்டு அப்படின்னு அமைதியாகவே இருக்க, ஒரு சண்டை வாக்கிய தகராறாக மாறிடுது. பாவம் துருவா வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. விஸ்வாவை இங்கே காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மூச்சு பயிற்சி இருக்கு இல்லையா, மூச்சு வர்றதுக்காக ஹார்ட் பக்கத்தில் அமுக்குவாங்க இல்லையா, அந்த ப்ராசஸ் இவன் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கை வலிக்குதுன்னு அவன் ஒரு பக்கம் நின்றுட்டுருக்கான். இங்கே துருவா கேங்கை காட்டுறானுங்க. இவங்க என்னென்னா, சரி நம்ம எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், நாம் ரேண்டமாக யாரையாவது சூஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கானுங்க. கேன்டீனில் கையை காலை வச்சுட்டு சும்மா இல்லாமல் துருவாவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் போயிடுவான். ரேண்டமாக ஒரு பையனை சூஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு போயிட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறேன்ட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருப்பான். ஜூஸை கொடுத்துட்டு, குட்டி நீ தான் தைரியமான அழைச்சின்னு சொல்ல, ஜூஸுக்கு தேங்க்ஸ், ஆனால் நீ இந்த இடத்துல உட்காரணும்னு சொல்லலை, என்கிட்ட வளவலன்னு நச நசன்னு பேசாத, என் வேலையை நான் பார்க்க போகிறேன், போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல, ஜூஸை வாங்கிட்டு இவனும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், எங்கள் ஜூஸ் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கீங்கன்னொடனே ஆ எனக்கு வருத்தம்பா செம்ம வருத்தம் அவன் போயிடுறான்.
இந்த விரத்திலேயே லஞ்ச் சாப்பிட வரானுங்க. வரும்போது என்ன நடக்கணும், அந்த சபிபா இருக்கான்ல அவனுக்கு பிடிச்ச பீஃபை வந்து மொத்தமாக ஒருத்தர் அள்ளிட்டு போயிடறான். சரின்ட்டு அள்ளிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் போயிட்டு விஸ்வா பக்கத்தில் உட்காரான். சரி நீ இதை எடுத்துக்கிறியாடான்னு கேட்க, இல்லை நான் எடுத்துக்கலான்னு யோசிச்சா நான் எனக்கு வேண்டாம் சாப்பிடலடா அப்படின்னு சொல்லிடுறான். சரி விடு நானே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த சபிபாய் வெறுப்பேற்றுற மாதிரி இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் ஃபீல் பண்ணுறது எல்லாமே அந்த சபி பாயை வெறுப்பேற்றுறதுக்கு தான். ஏற்கனவே வந்து சண்டை போட்டிருப்பான், ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும்னா முன்னாடியே வந்து சாப்பிடணும்னு இல்லை அப்படின்னு சொல்லும்போது துருவாவை பார்த்தோன்னே விஸ்வாவுக்கு ஏதோ ஒரு ஃபீல் வந்துட்டுருக்கு. பழைய விஷயம், அதாவது ரெண்டு பேரும் இடிச்சுக்குவானுங்கள்ல அதெல்லாம் யோசிச்சுட்ருக்கான். ஆனால் துருவாவுக்கு எதுவுமே தோணலை. டே நான் செஃப் ஆகணுண்டா, என்னை என்னென்ன வேலைலாம் பார்க்க விட்றீங்கடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். இங்கே பார்த்தோன்னா விஸ்வா இருக்கான் இல்லையா, தூங்கிக்கிட்டே பஸ்லேருந்து வர. இன்ஜினியரிங் காலேஜோட எப்போவும் நடக்கிற விஷயம் தானே, தூங்கிக்கிட்டே காலேஜ் பஸ்ஸில் ஏறுவானுங்க, தூங்கிக்கிட்டே பஸ்ஸை விட்டு இறங்குவானுங்க, அப்படியே தான் பொழுது போயிட்டுருக்கோம். அப்போன்னு பார்த்து அவன் யோசிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல. இறங்கும் போதெல்லாம் துருவா நினப்பா இருக்கு, அப்போ திடீர்னு பஸ்ஸு ஓடலன்ட்டு இவனை தொலை சொல்லியிருப்பாங்க. இந்த கிரிஞ்செல்லாம் இவன் பண்ணிட்டு இருக்கானான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திருப்பி என்ன நடக்கும்னா காலேஜ் வந்துடுவான். வந்ததுக்கப்புறமா நான் இப்போ நார்மலாக இருக்கேன் அப்படின்ட்டு விவேக் சார் காமெடியில் பேசுவார்ல, எனக்குள்ளே உறங்கிட்டு இருக்க நிறைய விஷயத்த நீங்கள் பார்க்க போறீங்கன்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. பேசும்போதே யாரோ ஒரு பொண்ணு ஏதோ டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக வந்திருக்கும் போல. அந்த பொண்ணை பார்த்த உடனே விஸ்வா கூட இருக்க வந்து, நான் அங்கே போயிட்டேன், அவள் ரொம்ப க்யூட்டாக இருக்கா கேமரா பக்கத்தில், அவளை சைட் அடிக்கணும், நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன்னு போயிடறான். அதுக்கப்புறமா ஒரு பால் இருக்கும், அந்த பாலை உதைக்க சொல்லி யாரோ ஒருத்தவங்க விளையாண்டுட்டு இருக்கவங்க சொல்லுவாங்க, அவன் உதைக்க போவான், பந்து அவன் காலடியிலேயே விழுந்து கிடக்கும். ஆக மொத்தம் அவங்களும் வேற கலாச்சு விட்டுறானுங்க. இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல, ஏன் இதெல்லாம் பண்றான்னு புரிய மாட்டேங்குது. விஸ்வா வேகமாக கோவத்தில் எட்டி உதைக்கிறான் பந்தை. பந்து அப்படியே பறந்து போகுது, யார் மேலேயே விழுகக்கூடாது விழுகக்கூடாதுன்னு சொல்லும் போதே துருவா மேலே விழுந்துருது. அவன் செவுத்துல ஒட்டிக்கிட்ட பள்ளி மாதிரி ஒரே போஸ்ட்ல விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் என்னன்னா துருவா விழுந்ததை பார்த்து யாருமே தூக்கி விடலங்க, பாவம் அவங்க எல்லாம் ஓடிடுறானுங்க. துருவா அப்படியே செவுத்துல ஓட்டின பள்ளி மாதிரி இருக்க, ஏந்திர அஞ்சலி ஏந்திரு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா எழுப்ப ட்ரை பண்றான். அடே ஏன்டா அப்படி பண்றீங்க, இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன்டா அப்படின்னும் போது கண்ணு தெரியுதா ஃபிங்கர்ஸ் தெரியுதா பார்த்து எந்திரினோடனே அவன் எந்திரிச்சு அடிச்சு படிச்சு ஓடிட்டு இருக்கான். என்ன ரீசன்னா இப்போ போயிட்டு அவங்க குக் பண்ணிட்டு அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணும் அவங்க ஸ்டாஃபுக்காக. குக்கிங்காக வேக வேகமாக எல்லா ப்ராசஸும் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. எங்கடா போன அப்படின்னு தேடிட்டு இருக்க, எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க உங்கள் ஆளுக வரலையான்ட்டு. அப்புறமா ஒரு வழியாக துருவா வந்துட்டான். துருவா வந்ததுக்கப்புறமா ஒரு க்ரீன் கறி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு குக் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. நம்ம மற்ற டீமில் எல்லாருமே இவங்களை கலாச்சிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொருத்தவங்களோட ப்ரெசன்டேஷனும் நல்லா இருக்கு. இந்த சாருக்கு என்னன்னே தெரியல, ஸ்டார்டிங்கில் இருந்தே துருவாவை தான் பிடிக்காதே, அவங்க கேங்க பிடிக்காதுன்றனால மற்றவங்களோட டிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு அமேசிங் வெரி பர்ஃபெக்ட் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. துருவா வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நம்ம டிஷ்ஷை அவங்க பார்ப்பாங்களா என்ன அப்படின்ட்டு. இவங்களும் குரூப் டூ உட்காந்துக்கிட்டே தான் இருக்காங்க, நம்ம டிஷ்ஷை யாருமே பார்க்கலையேப்பா என்னடா இது அப்படின்ட்டு. அடுத்தவங்களோட டிஷ்ஷை பார்க்குறாரு, பக்கத்தில் இவனோ ஒருத்தன் பாஸ்தா ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்க. ஓ சூப்பர் அமேசிங் அப்படின்ட்டு அதையும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு. எப்போ சூப்பர்ப்பா எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் துருவா கேங் செஞ்சதை பிடிச்சி கழுவி கழுவி பொழிச்சு பொழிச்சு ஊற்ற அதை டேஸ்ட்டும் பண்ணலை. இதை நினச்சவங்க பயங்கரமாக இதாக இருக்கானுங்க. ஒரு நாள் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பாடம் கற்பிக்கணும்டா, நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் விளக்கிக்கிட்டே இருக்கானுங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க, ஃப்ரெண்டு ஒருத்தன் கையை வேற வெட்டிக்குவான். அப்புறம் எல்லா பாத்திரத்தையும் துருவாவை தான் தனியாக விளக்குறான். அவனுக்கு ட்ரீட் பண்ணுறேன்ட்டு பப்ளியாக இருக்க பையனும் போயிடுவான். அந்த டிஷ்ஷை சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே தான் வச்சுருக்காங்க, யாருமே சாப்பிடல. ஏன்னா இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டது என்ன, அவங்க சமையலுக்காக தான், அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கலன்ட்டு குப்பையில் கொட்ட போவான். அப்போன்னு பார்த்துட்டு விஸ்வா வந்துட்டு நல்லாயிருக்கு வாசம் நான் சாப்பிட்டுமா கொடு அப்படிங்க, இல்லை உன்னால தான்டா எல்லாம், நீ தாண்டா அப்படிலாம் மண்ணன் பிடிச்சி தள்ளி விட போவான். அப்புறம் பசி மயக்கம்ப்பா கொடுங்கப்பா ஏதாவதுன்னு சொன்ன உடனே சரின்ட்டு இந்த டிஷ்ஷை வந்து சூடு பண்ணி தரலான்ட்டு துருவா சூடு பண்ணி தருவான். நல்லா நிம்மதியாக சாப்பிடு நீயாவது அப்படின்னு சொல்ல, சாப்பிட்ட உடனே அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா அப்படியே அவனை சுற்றி காய்கறிகள்லாம் வட்டம் போட்டு அவன் முகத்து முன்னாடி வர மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் அவன் குளிக்கிற ஷவர் ஃபுல்லாக வந்து வெஜிஸை யாரோ தூவுற மாதிரியும் ஒரு செம்ம ஃபீலு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் போல டேஸ்ட்டு. என்னடா அவன் இப்படி பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கானோடனே, எப்பா போகுண்டா அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு துருவா சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க இல்லையா, நம்ம ரொம்ப அன்லக்கிடா, நமக்கு எதுவுமே சரியாக நடக்காதுரா, முடிஞ்சு மச்சான் முடிஞ்சு, எல்லாத்தையும் நம்ம தனியாகவே டீல் பண்ண விட்டுட்டோம் அவனை, போங்கடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தோன்னா பப்ளி எங்கிட்டோ போயிருப்பான் போல, அதனால அந்த ஃப்ரெண்டு மட்டும் இருக்கான். போயிட்டு இவன்ட்டை ஃப்ளர்ட் பண்ணலான்னு அன்னைக்கு கேன்டீனில் பார்த்தவன்ட்ட போனான். அவன் இந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணிடான்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்க போட்டுட்ட சொல்ல, இங்கே துருவாவும் விஸ்வாவும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. நான் உனக்கு உதவி பண்ணட்டுமா அப்படின்னு, நீ ஒன்றும் உதவி பண்ணியெல்லாம் கிளிக்க வேணாம் தயவு செஞ்சு போன்னு சொல்லிட்டு கையாட்டிகிட்டு இருக்கும்போது தான் கையில் காயப்பட்டிருக்கு, நான் வந்து ஒரு நல்ல மெடிக்கல் ஸ்டூடெண்ட், உன் கையில் வந்து கட்டு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டும் போட்டு விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்திரத்தெல்லாம் அதுக்கப்புறம் விளக்கும் போது இவன் தனியாக பேசிக்கிட்டு இருக்கான்.
இங்கே காட்டிகிட்டு இருக்கானுங்க. அதாவது அந்த கேன்டீனில் பார்த்த பையன் மெடிக்கலுக்கு ஏதோ திங்ஸ் வாங்குறதுக்காக வந்து வைக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சரி நம்ம யார் கூடயாவது பேசலான்னு சொல்லிட்டு யார் கூட பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா, நம்ம துருவாவோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் கூட கடலை போட்டுட்ருக்கான். நம்மளோட துருவாவை காட்டிகிட்டு இருக்கானுங்க. சரின்ட்டு அவங்க ஹோட்டல் வச்சுருப்பாங்க குட்டியா அவங்க அம்மா. அந்த ஹோட்டலில் தங்கச்சிக்கும் பாட்டிக்கும் சமைச்சு கொடுக்க ரொம்ப நல்லா இருக்குடா, இதையே அவங்க சாப்பிட்டு எதுவும் சொல்லலைன்னும் போது, பாட்டி சாப்பிடவே இல்லை பாட்டி வேதனை கலப்பாதுன்னு சொல்லிட்டு இருக்க, அவங்க பாட்டி ரொம்ப விரும்புகிறாங்க. அப்போ ஒரு ஃபோன் காலு, என்னன்னா அந்த ப்ரொஃபஸர் இருக்கார் இல்லையா, அவர் தான் கால் பண்ணியிருப்பார். லேபை நீ எத்தனை தானே க்ளீன் பண்ண, எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, அதுக்கு நீ தயாராக இருக்கணும்னு சொல்ல, சந்தோஷத்தில் அவங்ககிட்ட அவனே பேசி முடிச்சனா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவங்க கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்டாக அந்த விஸ்வா இருக்கான் இல்லையா, அவன் வருவான். வரது மட்டும் இல்லாமல், நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா, என்னால் தானே உனக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், எனக்கு குக் பண்ண கற்றுத்தரணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஆனால் அந்த இடத்த விட்டு ஓடிறான். திருப்பி எங்கெங்கெல்லாம் துருவா போகிறானோ அந்த இடத்துக்கெலாம் விஸ்வா வந்துட்டு, ப்ளீஸுங்க நீங்கள் சமைக்கிறது நல்லா இருக்குங்க, ப்ளீஸ் எனக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே, அதுக்கப்புறமா வந்துட்டு விஸ்வா இருக்கானே அவன் சமைச்சது எதையோ கொடுக்க, அதை சாப்பிட்டு பார்க்கும்போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல், நான் உனக்கு குக் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு குக் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுப்பான். அப்போ அவன் கையை பிடிச்சி ஏதோ ஸ்கெட்சில் எழுதியிருப்பான். இவங்களோட பாண்டிங் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், நீயும் நானும் நானும் நீயும்ட்டு கையில் எதோ எழுதுவான் போல, அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். துருவா அவன் கையை பல்ஸை பிடிக்கும்போது ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே பார்த்தோன்னா விஸ்வா நெட்டில் ஏதோ வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டே இருக்கான் துருவாவை பற்றி. அப்புறம் என்ன நடக்கும், இவன் மைண்ட்குள்ளே அவனும் அவன் மைண்ட்குள்ளே இவனும் போயிட்டே இருப்பானுங்க போல. அந்த சமயம் பார்த்து இவங்க கேபின் இருக்கு இல்லையா, அந்த கேபினில் போயிட்டு ஏதாவது ஒன்று தேடும்போது, என்ன நடக்குது, எனக்கு ஜோசியம்லாம் தெரியும், உன் கையில் ஏதோ யாரோ எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆமாம் உண்மையை சொல், என்ன மச்சா நடந்துட்டுருக்கு அப்படின்னும்போது, ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறமா இவங்க கேன்டீனில் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. அப்போன்னு பார்த்து துருவாவோட ஃப்ரெண்டோட ஆள் இருக்கான்ல, அவன் வந்து அந்த ஃப்ரெண்டை கூப்பிட வருவான். எதுக்கு கூப்பிட்ற அப்படின்னும் போது, நேற்று நான் பேசியிருந்தேன் நீ என் கூட வரணுன்னொடனே ரெண்டு பேரும் ஓடிடுவானுங்க. ஆஹா என்னடா நடக்குதுங்கன்ட்டு மாற்றி மாற்றி, இவன் அங்கே ஓட அவன் இங்கே ஓட, என்னாச்சு சொல் அப்படின்னு கேட்க, யாரோ யாரையோ கலாச்சிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே பார்த்தோன்னா அந்த பீஃப் கறியை சாப்பிட்டவன் இருக்கான் இல்லையா, அந்த பைத்தியக்காரனும் விஸ்வாவும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் குக்கிங் சேர போகிறேன்டா, எனக்கு குக்கிங்கில் ஒரு பேஷன் இருக்குது, அதில் ஏதாவது பண்ணணும்ன்ட்டு. இவங்க ரெண்டு பேரும் என் கூட கேம் விளையாடவா, நம்ம ரெண்டு பேரும் கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோன்னா, யாரோ ஒரு பொண்ணு ரிக்வஸ்ட் அனுப்பியிருப்பா போல், அதை பற்றி பார்த்துட்ருக்கானுங்க. அந்த பொண்ணு கூட சேட் பண்ணுறதுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஃப்ரெண்டு அதை பார்த்து கொஞ்சமாக பொசசிவ் ஆயிரான். அது மட்டும் இல்லாமல் அவன் அவனே அடிச்சுக்கிறான், பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான், என்ன நடக்குதுன்னே புரியலை. திருப்பியும் வீட்டுக்கு வர, அவங்க வீட்டில் என்னென்னா கொஞ்சம் நேரம் ஆகும், எனக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டப்போ அந்த ஃப்ரெண்டு, இங்கே பாட்டி வந்து எப்போவுமே இவங்களோட ஹோட்டலில் ஆத்தென்டிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியோட எல்லா நுணுக்கமும் சொல்லி கொடுத்துட்ருக்கானுங்க. அப்போ தான் வந்து அவன் கையெடுத்து பார்க்கும்போது அந்த ஸ்கெட்சு அழிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ஸ்கெட்சை அவன் பார்த்துட்ருக்கான். சரின்ட்டு அப்படியே விஸ்வாவை காட்டுறாங்க. விஸ்வா வந்துட்டு துருவாவை பார்க்குறதுக்காக வந்திருப்பான், ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கானுங்க. கஸ்டமராக இவன் சமைச்சு கொடுன்னு உயிரெடுக்கிறான் பாட்டி அப்படின்னு. இங்கே பார்த்தோன்னா விஸ்வா வந்துட்டு துருவாவை பார்த்துட்ருக்க, சரி ஓகே என்னமோ பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி துருவா என்ன பண்ணிகிட்ருக்கானா விஸ்வாவை பார்க்க, அவங்களோட கதை அப்படி போயிட்டுருக்கு. இங்கே என்ன நடக்கும்னா, அந்த ஆன்லைனில் பார்த்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு கூட சேட் பண்ணிவிட்டு இவன் ஒன்றா பார்க்குற மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்கானுங்க. எனக்கு அவளை இம்ப்ரெஸ் பண்ண ஏதாவது ஐடியா கொடுன்னு சொல்லிட்டு ஏதோ கழுத்தை சுரிஞ்சிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட போயிட்டு இவங்க ஃபோட்டோ எடுக்கிறது என்ன, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்னன்ட்டு போயிட்டுருக்கு. சபிபாயும் துருவாவோட இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கானுங்க. அவங்க பார்க்குறாங்கன்னு அவன் வேகமாக வேற போயிட்டுருப்பான் அந்த பையன். இங்கே வந்துட்டு ஏதோ சமைச்சு கொடுக்க, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க ஜீன்னு சொல்லிவிட்டு அவன் கழுத்தில் வந்துட்டு இந்த ஆஃப்ரான் மாதிரி கட்டி விட்றான். கழுத்து நெருக்கிற லெவலுக்கு போயிடுது, கொஞ்சம் லூஸாக தான் கட்டி விடும் எப்பா அப்படின்ட்டு அவன் சாப்பிட்டுட்டுருக்கானுங்க. நூடுல்ஸ்க்கு தான் வந்து பேச்சானும் போது, யோ இந்த நூடுல்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாச்சு நல்லா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு, அவங்க கண்ணுக்கு மட்டும் துருவா ஹீரோ மாதிரி தெரியவான் போல. அவனோட எல்லா ரெசிபியும் இது பண்ண இமேஜினேஷனில் எப்படி தோணுதுன்னா, துருவா இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஏதோ பண்ணி கொடுக்குற மாதிரியும், விஸ்வாக்காகவே எல்லாமே பண்ணுற மாதிரியும் ஒரு தாட் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டு இது கொஞ்சம் சூடாக இருக்குங்கன்னு இமேஜினேஷனில் அந்த சூடு வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுது, நாக்கு இப்போ வெந்து போயிருமே அப்படின்னு அவங்க பாட்டி எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. சரி ஓகே இதை எப்படி சாப்பிடணும்னு உனக்கு நான் சொல்லித்தரேன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவனும் அவன் லைக் பண்ணுற பையனும் வந்துட்டு ஒன்றா இருக்காங்க. இல்லை நீ அந்த பொண்ணோட சுற்றுற சரி, ஆனால் என் ரெண்டுக்கணும் உனக்காக தான் இருக்கும்னு சொல்ல, அந்த பொண்ணு கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அப்போ இமேஜின் பண்ணி பார்க்க எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. சொல்லப்போனால் அந்த ஃப்ரெண்டு வந்து இவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எல்லாமே பண்ணுறான், ஆனால் இவன் இந்த பொண்ணுக்காக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான். அதனால மாற்றி மாற்றி சேட் போயிட்டுருக்கேன், எப்படி போயிட்டுருக்கு உங்களோட டைம் அப்படின்னு மெசேஜ் பண்ண, ஏன்டா நீ வேற அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட இருக்கிறத விட இவன் கூட மெசேஜ் பண்ணும்போது அவன் ஜாலியாக சிரிச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். உனக்கு என்னடா பிரச்சனை, அவன் அந்த பொண்ணு கூட போனான்னு பப்ளி பாய் சொல்லாதான், அவனுக்கு சொன்னால் புரியாதான் மச்சான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே வந்து பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நான் குப்பையெல்லாம் கொட்டுறேன்னு போயிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தங்கச்சி பாப்பா வந்துடுறா. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் பெட்டராகவே என்னை ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறா, ஓவராக பண்ணுறான்னு சொல்ல அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே ரெண்டு பேருக்கு உடையில ஒரு குட்டி சண்டை வந்திருக்கும் போல். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹக்கீஸ் பண்ணிக்கிறாங்க. என் தங்கச்சிக்கு இமேல் எவ்வளோ பாசமானு சொல்லிட்டு துருவா என்ன யோசிச்சுட்ருக்கானா, சரி நம்ம தூங்க போகலான்னு யோசிக்கும் போதே பார்த்தோன்னா விஸ்வாவுக்கு இடையில ஒரு கால் பண்ணுறான். என்ன சொல்கிறீங்க அப்படின் போது, எனக்கு நீ கேட்ட மாதிரி சமைச்சு உனக்கு போடணும், அதே மாதிரி உனக்கு குக்கிங் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைன்னு சொல்லிடுறேன். சரி வாங்க எனக்கு சொல்லி கொடுங்க குருவே, நீங்கள் வந்து சீரியஸாக சூப்பராக சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவான். இவன் வந்து முட்டி போட்டு ப்ளீஸ் அப்படின்ட்டு ஒரு வழியாக எப்படி குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸை கொடுத்துட்டு, ஃபஸ்ட்டு பேசிக் என்னென்னா ஜூஸை குடிக்கணும், ஏன்னா அப்போ தான் நம்ம விரவைத்தில் இருக்க மாட்டோம், சமைக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக குக்காவது பண்ண முடியும்னு சொல்ல. அப்போ இமேஜினேஷனில் காட்டுறாங்க, ஏற்கனவே சின்ன வயசில் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்த ஹோட்டல் இது தான் போல், அப்பத்துலேருந்தே துருவாவை அவனுக்கு பிடிக்கும் போல, அந்த ரீசன்னால தான் விஸ்வா வந்துட்டு துருவா இருக்க அந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பான், அதனால தான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்பத்துலேருந்தே பிடிச்சனால இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே ஓகே நல்லா இருக்கா அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ரொம்ப பிடிச்சனால அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு துருவா கூட நினச்சிட்டே இருப்பான் விஸ்வா. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கோம். முன்னாடி யாரோ என்ன திட்டின மாதிரி இருந்துச்சு, இப்போ மட்டும் கொஞ்சம் மாற்றி நடக்கிற மாதிரி இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரி சரி ஓகே நீ முதல்ல போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சந்தோஷம் தாங்க முடியல விஸ்வாவுக்கு, மெசேஜ்லேயே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கானுங்க. இங்கே பாரு உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன், யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்க வேணான்னு சொல்ல, ஓகே செஃப் ஓகே செஃப்னு நக்கலுக்கே வந்துட்டு விஸ்வா ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மெசேஜுகள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப போயிட்டே இருக்குது. தங்கச்சி கேட்குற என்னடா பண்ணிட்டு இருக்கானோடனே, நான் ஒன்றும் பண்ணலடாமான்னு சொன்னோன்னே என்னனே தங்கச்சி மறுபடியும் வந்துட்டு ஹக் பண்ணுறான். அழுக்கு தங்கச்சி என்னடியும் உனக்கு ஆச்சு அப்படின்னு அவ கூட பேசிக்கிட்டு, சரி ஃபுட் ரெசிபீஸ்லாம் நம்ம பார்த்து எப்படியாவது நம்ம துருவா பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இது பண்ணணுன்ட்டு அவனோட சோஷியல் மீடியாவுக்குள்ளே போயிட்டு அவன் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ரசிச்சுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இவங்க கேங்கே அவனை கலாச்சிட்டு இருக்கானுங்க. மாற்றி மாற்றி இவங்க எல்லாருமே இது பண்ணிட்டுருக்காங்க. சோஷியல் மீடியாவில் 10 லைக் வந்திருக்கு அப்படின்ட்டு இவங்களோட ஃபாலோ அன்ஃபாலோ அந்த ஜாலங்கள்லாம் ஓடிக்கிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா இங்கே துருவா மறுபடியும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் பார்க்க யாரோ ஒரு பொண்ணு இருப்பாங்க போல், அந்த பொண்ணு யாராக இருக்கும் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்கான். தென் என்ன நடக்கும்னா, இவங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட் செஃப் இருக்கார் இல்லையா, அவர் அவார்டு வாங்கினதை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு பிடிச்ச அந்த செஃப் இருக்கார் இல்லையா, அவர் அவார்டு வாங்குறத பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ தான் வந்து விஸ்வா கிட்ட வந்து மெசேஜ் வந்திருக்கும், நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னோடனே மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக தான் கூப்பிட்டுருப்பான். இவன் என்னென்னா வந்து டாப் டு பாட்டம் ட்ரெண்டியாக ரெடியாகி வந்திருப்பான். துருவா பார்த்தோன்னா எப்பயும் போல் நைட் ட்ரெஸ் போட்டு ஜாலியாக வந்திருப்பான். ஆனால் விஸ்வா பார்த்தோன்னா ஏதோ விசேஷ வீட்டுக்கு வர மாதிரி கிளம்பி வந்திருப்பான். ரெண்டு பேரும் சேர்ந்து மார்க்கெட்டுக்குள்ளே போவாங்க. ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பான். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஈரத்துக்குள்ளே வந்து என் ட்ரெஸ்ஸு ஸ்பாயிலாக போக போதேன்னு சொல்லும்போது, இப்படி தாண்டா இருக்கும் நீ நல்லா இருக்கியான்னு, என்னடா பண்ணுறது இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு வந்து நீ நல்லா இருக்கியான்னு வேற கேட்குறியா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். காய்கறி மார்க்கெட்டுக்கு எப்பயும் வர அந்த ஆண்டி இருக்கு இல்லையா, அதிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேடா என்னடா ஒரு சூப்பரான பையனை கூட்டு வந்திருக்க என்ன அப்படின்னு ஃப்ரெண்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் இங்கே எதுக்கு வர அப்படின்போது, காசு இங்கே வந்து ரொம்ப கம்மியாகும், முதல்ல குக்கிங் தெரியணும்னா காய்கறி எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்து வந்து எலும்பு துண்டு அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து எப்படி சமைக்கிறது, எப்படி ஒரு காய்கறியை கட் பண்ணுறதுன்னு ஒரு உண்மையாக சொல்லி கொடுத்துட்ருக்கான். இப்படி தான் கட் பண்ணணும், அதாவது காலிஃப்ளவரை இப்படி வெட்டணும், உருளைக்கிழங்கை அப்படி வெட்டணும், டொமேட்டோவை இப்படி வெட்டணும்ட்டு வெட்டுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க, அதுக்கப்புறமா வந்துட்டு வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறான். முதல்ல கத்தியை பிடிக்கிறதுக்கே பயப்படுறையோ, நீ டாக்டர் ஆக போறையா என்னையா இதை கூட வெட்ட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, விஸ்வா வந்து கத்தியை பிடிச்சி எப்படியோ வெட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். முதல்ல அந்த ஸ்பூனை எப்படி ப்ராப்பராக பிடிக்கிறதுன்னு பாரு அப்படின்னு சொல்ல, சூப்பராக இருக்குது இப்படி தான் வெட்டணுமா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. சரி முதல்ல நீ ஒர்க்கை பாருன்ட்டு இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களோட அதை அட்டன் பண்ண, தென் என்ன நடக்கும்னா நெட்டில் ஏதோ விஸ்வா பார்த்துட்ருக்கான் பழைய ஃபோட்டோ, இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் எடுத்திருப்பாங்க போல் அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி துருவாவும் பார்த்துட்ருக்கான். அதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றதை நாம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.